ஐ ஸ்டூடெண்ட் ஐ மேக்ஸை எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃப ஃபாலோயிங் மேட்ரிசஸ் பை மினார் மெத்தர்ட் மினார்ஸ் மெத்தட் படி இந்த டேர்ம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேங்கு கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு டூ க்ளாஸ் டூ மேட்ரிக்ஸ் இப்போ ரேங்க்குனாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ்க்கு என்ன செய்யணும் ஒரு நேம் கொடுக்கணும் லெட் கேபிட்டல் ஏ இஸ் ஈக்வல் டூ டூ

இது ஒரு டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்னால நம்பர் ஆஃப் ரோஸ் டூ நம்பர் ஆஃப் காலம்ஸ் டூ இதுல மினிமம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு டூ தான் சோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு மாடலஸ் இது ஒரு டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்னால இந்த டேர்ம்ஸ்க்கு மாடலஸ் எடுக்கிறோம் மாடலஸ் எடுத்தா என்ன செய்யணும் மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணும்போது போது டூ டூ சார் ஃபோர் கீழ இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும்போது போது பிளஸ் ஃபோர்னு கிடைக்கும் அதோட சைனை சேஞ்ச் பண்ணணும் கீழே இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும்போது போது அதோட சைனை சேஞ்ச் பண்ணணும் மைனஸ் ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு என்னது ஜீரோ சோ ஜீரோ டிடெர்மினன்ட் வேல்யூ ஜீரோன்னு கிடச்சதுன்னா ஒரு ரேங்க் என்ன செய்யும் ஒன்று குறையும் தட் இஸ் ரேங்க் ஆஃப் a is equal to another ஒன் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓவர் ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மைனஸ் ஒன் த்ரீ ஃபோர் மைனஸ் செவன் த்ரீ மைனஸ் ஃபோர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற கொஸ்டினை முதல்ல let a equal to எடுத்து எழுதுவோம் லெட் கேபிட்டல் is equal to minus மைனஸ் 3, 4, ஃபோர் மைனஸ் செவன் த்ரீ மைனஸ்

மூணையுமே எடுத்து செஞ்சு பார்க்கணும் ஒரு டூ கிராஸ்ட் முதல் டூ கிராஸ்ட்டு மேட்ரிக்ஸ் நான் எடுத்து பார்க்கறேன் பண்ணா பிளஸ் செவன் கீழ இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும் போது அதோட சைனை சேஞ்ச் பண்ணணும்னு வரும் போது மைனஸ் ஃபைவ் தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோனா ஒரு ரேங்க் குறையும் நாட் ஈக்வல் டு ஜீரோனா அந்த ரேங்க் அப்படியே தான் வரும் தட் இஸ் ரேங்க் ஆஃப் எனது டூ ரைட் இப்போ தேர்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க லெட் கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டூ ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ த்ரீ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ ஒன் இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் டூ ரோஸ் அண்ட் ஃபோர் காலம்ஸ் இப்போ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டூ மினிமம் ஆஃப் டூ கம் ஃபோர் ஸோ டூ ரோஸ் அண்ட் ஃபோர் காலம்ஸ் இதில் மினிமம் என்னது டூ ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டூ என்ன கிடைக்கும் டூ

ஸோ மைனஸ் சிக்ஸ் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சிக்ஸ்ன்னு வரும் அதோட சைனை சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ் சிக்ஸ் ஸோ தட் இஸ் ஈக்குவல் என்னது ஜீரோ அப்போது நெக்ஸ்ட் அடுத்த டூ கிராஸ்டு மேட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கணும் இதில் எத்தனை டூ கிராஸ்டு மேட்ரிக்ஸ் வருதோ அத்தனை டூ கிராஸ்டு மேட்ரிக்ஸ் எடுக்கணும் எப்போ எடுக்கணும் ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு வந்துச்சுன்னா அடுத்த டூ கிராஸ் மேட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கணும் அடுத்த டூ கிராஸ்டு மேட்ரிக்ஸ் என்னது மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ இப்போ மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் சிக்ஸ் கீழே இருந்து மேலே மல்டிபிளை பண்ணும்போது பிளஸ் சிக்ஸ் கிடைக்கும் அதோட சைனை சேஞ்ச் பண்ணா மைனஸ் சிக்ஸ் தட் இஸ் ஈக்வல் டு ஜீரோ இப்போ அடுத்த டூ கிராஸ் மேட்ரிக்ஸ் எடுத்துனும் மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் த்ரீ ஒன் இப்ப இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒன் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ தட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஒரு டேர்ம் நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்தாலே ஆஃப் என்ன செய்யாது குறையாது இப்ப இதல ஒரு டூ கிராஸ் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு ஜீரோன்னு வந்திருச்சு அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸை நீங்க எழுதிர எழுதிடக்கூடாது ஒரு ரேங்க் குறைச்சு எழுதிடக்கூடாது தட் இஸ் ரேங்க் ஆஃப் ஈக்குவல் டு ஒன் எழுதினா தப்பு இதல எத்தனை டூ கிராஸ் வருதோ அத்தனை டூ கிராஸ்டையும் எடுத்து பார்க்கணும் இப்போது ஃபர்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டூ மேட்ரிக்ஸ் தான் இருக்குது ஸோ டிடர்மினல் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஜீரோனு வந்ததுனால நம்ம டேரக்டாக ரேங்க் குறைச்சி எழுதணும் இதில் வந்து அப்படி எழுத முடியாது ஏன்னா இதில் மொத்தம் எத்தனை டூ மேட்ரிக்ஸ் இருக்குது நம்பர் ஆஃப் டூ கிராஸ்ட் டூ மேட்ரிக்ஸ் இருக்குது அப்போது எல்லா டேர்ம்ஸையும் எடுத்து பார்க்கணும் எல்லாமே ஜீரோ தான் ஒரு ரேங்க் என்ன செய்யணும் குறைக்கணும் இப்போ ஒரு டேர்ம் இப்போ நாலு டூ கிராஸ்டமேட்டிக்ஸ் இருக்குன்னா அதில் ஒன்று நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தாலே அந்த ரேங்க் என்ன செய்யாது குறையாது ரேங்க் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு எனது டூ தான் ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் லெட் கேப்டல் ஏ இஸ் ஈக்வல் டூ ஒன் மைனஸ் டூ த்ரீ டூ ஃபோர் மைனஸ் சிக்ஸ் ஃபைவ் ஒன் மைனஸ் ஒன் தட் இஸ் ரேங்க் ஆஃப் இயல் இஸ் தன் ஆர் ஈக்வல் டு மினிமம் ஆஃப் இது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஸோ த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் த்ரீ ரோஸ் அண்ட் த்ரீ காலம்ஸ் அப்போ மினிமம் த்ரீ கமா த்ரீ மேட்ரிக்ஸ் அப்போ ரேங்க் ஆஃப் இஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என்ன வரும் த்ரீ ஸோ இப்போ இதுல ஒரு த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்னால அந்த த்ரீ கிராஸ் த்ரீ என்ன எடுக்கணும் மாடலஸ் எடுக்கணும் ஸோ மாடலஸ் எப்படி எடுப்பீங்க ஃபர்ஸ்ட் மோ ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் பிளஸ் மைனஸ் அண்ட் பிளஸ் இப்போ நான் ப்ளஸ் ஒன் எடுக்கிறேன் அப்படின்னா அதோட டூ கிராஸ் மேட்ரிக்ஸ் என்ன நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸை டெலீட் பண்ணனா ரிமைனிங் ஒரு ஃபோர் எலமெண்ட்ஸ் இருக்கும் இப்போ மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபோர் கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சிக்ஸ்ன்னு கிடைக்கும் அதோட சைனை சேஞ்ச் பண்ணா ப்ளஸ் சிக்ஸ் ஸோ அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் டூ அப்போ இதோட சைன் வித் நம்பர் ரெண்டையும் சேர்த்து எடுக்கும்போது மைனஸ் மைனஸ் பிளஸ் டூ இப்போ அதோட நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் டெலிட் பண்ணா ஃபோர் எலமெண்ட்ஸ் இப்போ மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணா மைனஸ் டூ கீழே இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் தேர்டின்னு வரும் சைனை சேஞ்ச் பண்ணா பிளஸ் தேர்ட்டி நெக்ஸ்ட் பிளஸ் த்ரீ அந்த சைன் வித் நம்பர் பிளஸ் த்ரீ எடுத்தோம்னா அதோட டூ கிராஸ்மேட்டிக்ஸ் என்ன கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் டெலிட் பண்ணா ரிமைனிங் ஃபோர் எலமெண்ட்ஸ் இருக்கும் டூ ஃபோர் ஃபைவ் ஒன் இப்போ இது ரெண்டு மேலே இங்கிருந்து கீழே மல்டிபிளை பண்ணால் டூ கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் டுவெண்ட்டின்னு கிடைக்கும் ஸோ சைனை சேஞ்ச் பண்ணால் மைனஸ் டுவெண்ட்டி இப்போ சிக்ஸ் மைனஸ் ஃபோர் டூ தேர்ட்டி மைனஸ் டூ டுவெண்ட்டி எயிட் மைனஸ் டுவெண்ட்டி பிளஸ் டூனா மைனஸ் எயிட்டீன் இப்போ மல்டிப்ளை பண்ணால் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் அப்போ ஃபிஃப்டி எயிட்ல இருந்து ஃபிஃப்டி ஃபோரை சப்ராட் பண்ணால் ஃபோர் தட் இஸ் நாட் ஈக்வல் டு ஜீரோ அப்போ ரேங்க் ஆஃப் என்ன செய்யாது குறையாது ரேங்க் ஆஃப் ய இஸ் ஈக்குவல் தான் த்ரீ தான் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க லெட் கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டூ கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் ஸோ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டூ மினிமம் ஆஃப் எத்தனை ரோஸ் இருக்குது த்ரீ ரோஸ் இருக்குது எத்தனை காலம்ஸ் இருக்குது ஃபோர் காலம்ஸ் இருக்குது அப்போ த்ரீ கம் ஆஃப் ஃபோர் அப்போ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸில் காமன் மினிமம் வேல்யூஸ் என்னது த்ரீ இப்போ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என்ன வரும் த்ரீ கன்சிடர் இதில் ஃபஸ்ட்டு டூ த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன் இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன் இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் என்ன வருதுன்னா ஜீரோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அடுத்த டூ கிராஸ் டூ எடுக்கிறேன் அடுத்த சாரி அடுத்த த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன் ரைட் இப்போது ஃபஸ்ட்டு இந்த ரோவை விட்டுட்டோம்னா ஒரு த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் மொத்தம் இதில் எத்தனை த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் ஸோ இந்த ரோவை சாரி இந்த காலமாக ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் ஒரு த்ரீ கிராஸ்ரீ மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு த்ரீ கிராஸ் மேட்ரிக்ஸ் இந்த காலமாக ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் த்ரீ கிராஸ் தி மேட்ரிக்ஸ் இந்த காலம் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா தேர்ட் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் இந்த காலமாக ரெடியூஸ் பண்ணீங்கன்னா ஃபோர்த் 3 த்ரீ 3 த்ரீ மேட்ரிக்ஸ் மொத்தம் இதில் ஃபோர் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் இருக்கு இப்போ இதில் நான் ஃபர்ஸ்ட் த்ரீ 3 த்ரீ மேட்ரிக்ஸ் எடுக்கும்போது ஜீரோன்னு வருது செகண்ட் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்க்கு டிடர்மினன்ஸ் எடுக்கும்போது பிளஸ் எய்ட்டுன்னு வருது ஸோ பிளஸ் எய்ட்டுன்னு வரும்போது தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ நாட் ஈக்குவல் டு சீரோனா ரேங்க் என்ன செய்யாது குறையாது இப்போ இதுல நான் சொன்ன கண்டிஷன் தான் மொத்தம் இதுல ஃபோர் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் இருக்கு ஃபோர் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் இருக்குது இப்போது இதில் ஃபோர் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸும் ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுன்னா தான் ஒரு ரேங்க் என்ன செய்யும் குறையும் இதில் எனி ஒன் ஏதாவது ஒன்று மேட்ரிக்ஸ் வந்து வேல்யூஸ் என்னது நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தாலே அது வந்து என்ன வந்துடும் தட் இஸ் அந்த ரேங்க் வந்து என்ன செய்யாது குறையாது தேங்க் யூ ஸ்டூடெண்ட்